Hi friends, good morning. ICMR National Institute of Epidemiology இலிருந்து சென்னையிலிருந்து இந்த வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ இதோட இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா எப்போனு அவங்களே கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ சேலரி, எப்படி அப்ளை பண்ணணும், எப்போ வரலாம் அப்ளை பண்ணலாம், அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ யாராவது சென்னையில் ஒர்க் பண்ணணும், தமிழ்நாட்டிலே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஓகே. இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். இதை தவிர நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நர்சிங் ஆஃபீஸருக்கோ, பேராமெடிக்கல் வேகன்சியோ, டாக்டர்ஸ்க்கோ, இந்த மாதிரி நிறைய நர்சிங் ஆஃபீஸர் மற்ற ரெக்ரூட்மெண்ட் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வரப்போ நீங்களும் அதை அட்டன் பண்ணி ஜாப் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டீட்டெயில் பார்ப்போம். இது வந்து இன்டர்வியூ தான். கேண்டிடேட் ஆர் இன்வைட்டட் டு வாக் இன் இன்டர்வியூ ரிட்டன் டெஸ்ட் 9:30 10 மணிக்குள்ளே. ப்ராஜெக்ட் போஸ்ட்டு அண்டர் தி வேரியஸ் ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து மெடிக்கல் நான் மெடிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து எம்பிபிஎஸ்ஸு, ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ எம்பிபிஎஸ்ங்கிறதுனால இதுக்கு சேலரி வந்து ஒரு 60,000 அரவுண்ட் வரும். இதுக்கு இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா 23/2023, ஒரே ஒரு வேக்கண்ட்டு. அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் எல்டிசிக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து கிளரிக்கல் சைடில் போகணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரே ஒரு வேக்கண்ட் இருக்குது. ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஸ்பீட் டெஸ்ட் நாட் லெஸ் தென் 800 கீஸ், அதாவது டைப் முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு போஸ்ட்டு, இது எல்டிசி போகிறவங்களுக்கு, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க உங்களோட குவாலிஃபிகேஷனை. அடுத்தது வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட்னு ஒரு வேக்கண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேக்கண்ட் இருக்குது. 20-ஆம் தேதி தான் இன்டர்வியூ. சோசியாலஜி முடித்தவங்க, சோசியல் ஒர்க் முடித்தவங்க, சோசியல் சயின்ஸ் முடித்தவங்க, பயோஸ்டாட்டிக்ஸ் முடித்தவங்க, லைஃப் சயின்ஸ் முடித்தவங்களும் இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ரெண்டு வேக்கண்ட் இருக்குது. 20-ஆம் தேதி தான் இதுக்கும் இன்டர்வியூ. மற்ற என்னென்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மற்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சேலரி வந்து 31,000 கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் பி, இதுக்கு வந்து எம்பிபிஎஸ்ஸு. ஸோ 60,000 சேலரி கிடைக்கும். இதுக்கு வந்து 21-ஆம் தேதி ஒரே ஒரு போஸ்ட்டு இதுக்கு வந்து வேக்கண்ட் இருக்குது. அடுத்தது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு. ஸோ இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸு இது முடிச்சுருந்தா ஓகே. ஒரே ஒரு வேக்கண்ட் இருக்குது. 21-ஆம் தேதி இன்டர்வியூ, 31,000 சேலரி. இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது ப்ராஜெக்ட் ஜூனியர் நர்ஸ்னு ஒரு 7 வேக்கண்ட் இருக்குது. யூஆரில் 3, ஓபிசியில் 2, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 1, எஸ்சிக்கு 1, ஜிஎன்எம் முடிச்சிருந்தாலும் ஓகே, பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ இதை தவிர எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எல்லாருமே அப்ளை பண்ணலாம். யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம். அடுத்தது வந்து இதுக்கு சேலரி வந்து 18,000. ஏஜ் லிமிட் வந்து யூஆராக தான் 28 இயர்ஸ், ஓபிசி 31, எஸ்சியாக தான் 33 வயசு. இதுக்கு இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20-ஆம் தேதி. ஸோ 23 அன்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னீஷியன், லேப் டெக்னீஷியனுக்கு 10 போஸ்ட் இவங்களுக்கு இருக்குது. ஸோ டிஎம்எல்டி முடிச்சுட்டு 1 இயர் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் ப்ளஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ரெகனைஸ் இன்ஸ்டியூஷன், அப்படிலாம் 2 இயர்ஸ் லெபார்ட்டரி எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி டிகிரி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி மைக்ரோபயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி ஷால் பி ட்ரீட்டட் அஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் 18,000 சேலரி. எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா 23/2023. இதோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடமாலஜி அப்படின்னு சென்னை, அப்படி ஐசிஎம்ஆர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடமாலஜி அப்படின்னு நீங்கள் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் போய் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து எம்எஸ்டபிள்யூ பண்ணவங்களுக்கு இந்த வேக்கண்ட்டு, 3 வேக்கண்ட் இருக்குது. சேலரி வந்து 32,000 கிடைக்கும். ஸோ எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வேணும்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்தது அப்பர் யூடிசிக்கு வந்து ஒரு வேக்கண்ட் இருக்குது. எஸ்சிக்கு இவங்களுக்கும் சேலரி 17,000. 21-ஆம் தேதி தான் இன்டர்வியூ. மற்ற எலிஜிபிலிட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மல்டிஸ்டாஸ்கிங் ஸ்டாஃப் லேபுக்கும் ஃபீல்டு ஒர்க்குக்கும் 3 வேக்கண்ட் இருக்குது. சேலரி வந்து 15,000 கிடைக்கும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, டிசைரபிள் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், கம்யூனிட்டி பேஸ்டு ரிசர்ச்சு, தமிழ் இன்ட்ராக்ட் பண்ணுறாப்பில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெரிய எலிஜிபிலிட்டி இல்லை. ஸோ பேசிக்காக உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து டிரைவிங்கு, டெஸ்பேஸ், ரைடிங், ஸோ ப்ராஜெக்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு. ஸோ இந்த மாதிரி வேக்கண்ட் எல்லாமே இருக்குது. உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிக்கிட்டு என்றைக்கு இன்டர்வியூவை பார்த்து அட்டன் பண்ணுங்கள்.
அதுக்கு வந்து அப்ளிகேஷன் என்னென்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கேண்டிடேட் ஃபார் வாக் இன் இன்டர்வியூ. ஸோ அவங்க என்ன பண்ணால், ப்ளீஸ் பிரிங் த ஃபில்ட் அப்ளிகேஷன் வித் ஒன் செட் ஆஃப் ஃபோட்டோகாப்பி ஆஃப் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெஸ்டிமோனியல். உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இட் சப்மிட் த ஆல் சர்டிஃபிகேட் டெஸ்டிமோனியல் ஒரிஜினல் ஃபார் வெரிஃபிகேஷனுக்கு. நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். தென் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதுக்கெல்லாம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். டிஏடிஎல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. டேட் வாக், ஸோ வேறு ஏதாவது இதில் சேஞ்சஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து உங்களோட அந்த நெட்டில் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து இதுதான், இதை ஃபில்லப் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஒரு திருப்பு ரெண்டு திருப்பு இந்த டீட்டெயிலில் ஒரு திருப்பு ரெண்டு திருப்பு நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் டீட்டெயில், இதுதான் அப்ளிகேஷன். நீங்கள் இதை வந்து நீங்கள் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடமாலஜி அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன்ஸில் இருக்கும் இது வந்து. ஸோ டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இதுதான். ஸோ இதுக்கு வந்து நேரடியாக தான் போய் அப்ளிகேஷன் கொடுக்கணும்னு இதில் போட்டிருக்காங்க. ஒரு திருப்பு நம்மளும் பார்த்துப்போம். ஸோ பிரிங் ஃபில்ட் அப்ளிகேஷன் வித் ஒன் செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பி ஆஃப் குவாலிஃபிகேஷன். ஸோ ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கிட்டு நீங்கள் நேரில் தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். அடுத்தடுத்த வேக்கன்சி, இப்போ தமிழ்நாட்டில் இன்னொரு வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து போடுவோம், பார்த்துக்கோங்க. கேண்டிடேட் ஆர் இன்வைட்டட் அட்டன் த வாக் இன் இன்டர்வியூ. ஸோ உங்களோட இது தான் சொல்லியிருக்காங்க, அட்டன் பண்ணுங்கள். இதில் இருந்துக்கிட்டே வேறு ஜாப்பு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபோ பர்மனெண்ட் வேக்கன்சிக்கு ட்ரை பண்ணுங்கள். விஷ் ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.